வணக்கம் மக்களே, 100 நாள் வேலை, இன்னும் 1 நாள் மட்டுமே டைம், உடனே இது செய்யுங்கள் மக்களே, திடீர் அறிவிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையில பாத்தீங்கன்னா, கடந்த 2005 மத்திய அரசு அதுவும் காங்கிரஸ் அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அந்த வேலை வாய்ப்புனால அந்தந்த மாநிலங்கள் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறது கொண்டு வந்து திட்டம் தான் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம். திட்டத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சம்பளம் 200 நாள் ரூபாய், அதே போல ஒரு குடும்பத்திற்கு 100 நாட்கள் வேலை. சம்பள பிரச்சனை இல்லைன்னா மாணவருக்கும் தெரியும் எவ்வளவு ஏறுது எவ்வளவு பிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும். இ
கொடுத்தது வெறும் 60,000 கோடி தான். மொத்தமாக இந்தியா முழுவதற்கு 100 நாள் வேலை பணியாளர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 60,000 கோடியை வைத்து அனைத்து மக்களுமே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 14 கோடிக்கும் மேற்பட்ட 100 நாள் தொழிலாளர்கள் வேலை செய்ய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பூராமே சராசரியாக 100 நாட்கள் வேலை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் மிக சிரமமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா, இனிமேல் 100 நாள் வேலை செய்யக்கூடியவர்கள் ஆதார் அட்டை அடிப்படையில் தான் பணமானது செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது ABBS அப்படிம்பாங்க. இதற்கு முன்னாடி வரைக்குமே வந்து இந்த 100 நாள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து வங்கி கணக்கு கொடுத்தா போதும், அந்த வங்கி கணக்கில் வந்து அந்த ஊராட்சி நிர்வாகமானது பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருந்தாங்க. இனிமேல் ஆதார் அட்டை பிளஸ் வங்கி கணக்கு ரெண்டுமே இணைத்திருந்தால் மட்டும்தான் அந்த 100 நாள் வேலை சம்பளமானது கிடைக்கும். அதற்கும் காலக்கெடு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு. இன்னைக்கு தேதி 30, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 31. நாளையோட பார்த்தீங்கன்னா அந்த 100 நாள் வேலைக்கான காலக்கெடு முடிஞ்சு போச்சு. 1ஆம் தேதியிலிருந்து காலக்கெடுகள் நீட்டிக்கப்படாது. அதற்குள்ள நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வங்கி கணக்கு ஆதார் கார்டு இணைக்கணுமோ இணைச்சு வச்சுக்கங்க. அப்படி இல்ல வேறொரு வங்கியில் நான் இணைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த பாஸ்புக்கை கொண்டு போய் ஊராட்சி நிர்வாகத்தில் கொடுத்து உடனே மாத்திக்கங்க. அப்படி இல்ல நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 100 நாள் வேலையில் சம்பளமானது உங்களுக்கு ஏற்றப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம மத்திய அரசு பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியான உத்தரவையும் போட்டாங்க. இதற்குரிய காலக்கெடு பாத்தீங்கன்னா இப்ப 2வது முறையா நீட்டிச்சு பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதற்கு மேலும் நீட்டிப்பு செய்வார்களா அப்படின்னு பார்த்தா அதற்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு நண்பா. ஆக மொத்தம் இந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் 1 நாள் மட்டும்தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள பண்ணாதவங்க போய் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு சம்பளமானது கிடைக்காது அப்படிங்கறத உண்மையும் கூட. இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வசதி படைத்த நபர்கள் தான் தற்போது அதிகமாக வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டுமே கூட. என்ன அப்படின்னா வறுமை கோட்டு கீழ் நபர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம், ஆனால் இன்று வசதி படைத்த நபர்கள் தான் வேலை செய்கிறாங்க. அதனால நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி நபர்கள், அதாவது 99% அவர்கள் ஆதார் கார்டு பிளஸ் வந்து வங்கி கணக்கு இணைச்சிருக்காங்க. மீதம் இருக்கிற அந்த 1% நபர்களுக்கு தான் அந்த அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து நடக்க போகிறது அப்படிங்கிற. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.